வடை 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 எல்லாத்துலேயும் வடைங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வடையை வந்து நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுவரை தமிழ்நாட்டில் நம்பர் ஒன், தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன்னு உருட்டின நம்ம அண்ணன்களுடைய விருதுகள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து நம்ம அண்ணன் தான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய அணில் விருதுகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ கிரியேட் பண்ணி பூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வடைக்கடை தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். அப்படி ஒரு பெரிய வடையை வந்து சுற்றிருக்காங்க. இது என்ன வடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாலேயே எப்படி இந்திய சினிமாலேயே வந்து முதல் நடிகருடைய படம் வந்து 250 கோடி வந்து தொடர்ந்து வந்து கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா, அது விஜய் அவர்களுடைய படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை வந்து சுற்றிருக்காங்க. இதில் அந்த வடையில் மெயின் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெர்சல் 254 கோடி, ஆமாம், சர்க்கார் 260 கோடி, பிகில் 308 கோடி, மாஸ்டர் 264, பீஸ்ட் 253, வாரிசு 252. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? சர்க்கார் படம் 100 கோடியே கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோ காலாவச சர்க்கார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 100 கோடி அந்த படம் கலெக்ஷன் பண்ணல, ஆதாரத்தோடு நான் வந்து சொல்லியிருப்பேன். பிகில் திரைப்படம் சரியான ஃப்ளாப்பு தமிழ்நாட்டில், சரிங்களா? அது 300 கோடிங்கிறதே அவனுங்க வந்து ஒரு ஃபேக்கான விஷயத்தை கிரியேட் பண்ணானுங்க. அதில் ஒரு 8 கோடி இப்போ வந்து ஏறிடுச்சு, 308 கோடினு அடிச்சு விட்டுட்டானுங்க. மாஸ்டர் திரைப்படம் ஏதோ கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுச்சு, ஆனால் கலெக்ஷன் இவ்வளோ பண்ணலை, சரிங்களா? பீஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 253 கோடி மனசாச்சு கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து போட்டு வச்சிருக்காங்க, வெக்கம் கெட்டவனுங்க. வாரிசு திரைப்படத்துடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், சரிங்களா? தயாரிப்பாளர்களே பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ள தியேட்டர்காரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ இதில் மெயின் விஷயமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிவாஜின்னு ஒரு படம் நடித்தாருங்க, அந்த படம் வந்து ஒரு 158 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி சந்திரமுகி நடித்தார், அது வந்து ஒரு 95 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. ஒரு லெவலாக வருது அடுத்தடுத்த படத்துக்கு. இப்போ எந்திரன் ஒரு படம் வந்து 350 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த பட்ஜெட் அதிகம், அந்த எடுத்த அந்த ரோபோட்டிக்ங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு. 158 கோடி முந்தின படம், அடுத்த திரைப்படம் வந்து 350 கோடின்னு அப்படின்னா, அது வந்து அந்த கதை, சங்கர், எடிட்டிங் எல்லாமே ஒரு காரணம், சரிங்களா? ஆனால் இவருடைய படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த தெரியும்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 150 கோடி கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி விஜயோட எந்த படமும் 120 கோடி தாண்டலை. அந்த தெரிங்கிற படம் வந்து ஒரு 150 கோடி கிரியேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன எல்லா படமும் இவரோட படம் வந்து 250 கோடி கிரியேட் பண்ணிடும். அதுதான் இவங்களுடைய லாஜிக், புரியுதா? எல்லாம் ஃபேக்கு. இப்போ வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கர் அப்படின்னு சொல்லி வரும்போது ரஜினியோடைய ரோபோட் வந்து அவ்வளோ பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. ரஜினி சங்கர் சேர்ந்து சிவாஜி இருக்கும்போது 150 தான் போச்சு. ஆனால் அந்த கதை ஒரு விஷயம். ஆனால் இவங்க வந்து பாருங்களேன், இப்போ வந்து மெர்சலுங்கிற படத்தில் என்ன பெரிய கதை கிழிச்சிச்சா நாங்கள், உலகமே பாராட்டுறளோ கதையாக வந்துச்சு. திடீர்னு வந்து ஒருத்தருடைய மார்க்கெட் வந்து 150 கோடியிலேருந்து 250 கோடி உயர்ற அளவுக்கு ஒரு வடையை சுட்டானுங்க. அதுலேருந்து இந்த வடை ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய படம் எல்லா படம் 250 கோடி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன சர்க்கார் காரி துப்புனாங்க மக்கள், அதுவும் 260 கோடின்னு போட்டு விட்டானுங்க. இவங்க படம் என்ன படம் வந்தாலும் இனிமேல் வந்து 250 கோடின்னு போடுவானுங்க, இதுக்கடுத்து 300 கோடின்னு ஆக்குவானுங்க. இப்போ வந்து இந்த துணிவுங்கிற படம் வரலாம்னா அந்த படத்தை 400 கோடின்னு கொண்டு போயிருப்பானுங்க, தெரியுமா உங்களுக்கு? இவங்களுடைய அடுத்த டார்கெட் 400. ஒரு படம் 400 வந்துச்சுன்னா அதுக்கடுத்து எல்லா படமும் 400 வந்துருக்கு உங்களுக்கு. அப்பா என்னடா இப்படி புடிவிட்டு இருக்கீங்க, வெண்ணைங்களா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. ரீசெண்டாக வந்து யூகேல வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய எல்லா படத்துடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டாரு விஜய்னு சொல்லிட்டு ஒரு வடை சுட்டிருக்கானுங்க. நம்ம இந்தியா லெவலில் வடை சுடுறானுங்க, ஓகே. இவனுங்க வந்து ரொம்ப மேலே போயிட்டு யூகே லெவலு, அமெரிக்கா லெவலெலாம் வடை சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த தமிழ் சினிமா செத்துரும், அதுதான் உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு ஃபேக்கான கலெக்ஷனை காமிச்சு தன்னுடைய சம்பளத்தை கூட்டிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்னா அந்த சினிமா தொழில் வந்து சாவும், அவ்வளோதான், சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, இதான் நடக்க போகுது. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.